இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியலில் எப்போ தாத்தா வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சு கிட்டக்க போய் கோபிகிட்ட விசாரிச்சு அதுக்கப்புறமா கீழே விழுகிறார் அப்படின்னு ப்ரோமோ வந்துச்சோ, அந்த வாரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செமையா டிஆர்பி போய் 10.7 வந்து நம்பர் 1 சீரியலாக வந்து விஜய் டிவிலே வந்து வந்தாங்க பாக்கியலட்சுமி சீரியல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி வந்து தாத்தாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறது, ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறது, செடியன் புலம்புறது, சும்மா உட்காந்துருக்க தாத்தாவை பார்த்து ராஜேஷ் கேட்டுறது இப்படின்னு போன வாரம் ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி ஆர்டரே இல்லாமல் ஏதாவது கண்டமேனி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இது ஒரு தனி கதை தாத்தா கிட்டத்தட்ட அவர் வந்து ஸோ ஓரளவுக்கு வந்து ஒரு கையால் எழுத முடியும் அப்படின்னா கூட அவர் வந்து என்ன சொல்லாமல் இருக்கிறது உண்மைகள்லாம் அப்படின்னு கதை போயிட்டு இருந்துச்சு. இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியும் டபக் அப்படின்னு கீழே விழுந்து 10.7லேருந்து 10.2 கொண்டாங்க. ஸோ இது வந்து மொத்தமாக ஓவராலாக வந்து விஜய் டிவி சீரியல்ஸில் நம்பர் 2 இடத்துக்கு வந்துட்டாங்க இது. ஸோ இதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீரியல் வந்து எப்படி போகுது, இதில் வந்து கோபியை கடைசியாக ஒரு வழியாக வந்து மாட்ட வச்சுருவாங்களா இல்லை அப்படின்னா வந்து அவர் இந்த தடவையும் தப்பிச்சு இந்த டிவோர்ஸ் பேப்பர்லையும் தப்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் வந்து ஏதாவது கோர்ட் ஹியரிங் வந்து அப்போ மாட்டுவாரா இல்லை எங்கேயாச்சும் ராதிகா கூட வெளில இருக்கிறத பாக்கியா பார்த்துருவாங்கிறது தெரியல. ஆனால் எது எப்படியோ இப்போ இமீடியட்டாக எதுவும் நடக்க போகிறதில்லன்னு மட்டும் தெரியுது. இந்த வாரமும் பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களாக இல்லாதனால டிஆர்பி ரொம்ப ஏறாதுன்னு தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள்